ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் தம்ப்நெயிலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் தம்ப்நெயிலை நம்ம எப்படி வந்து யூடியூப்பில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இந்த மூணு விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், தம்ப்நெயில் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் ஷோ ஆகும், அதாவது டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனோடனே உள்ளே வந்து அதை பற்றின ஒரு வீடியோவாக அது வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம தனியாக மேக் பண்ணி அந்த யூடியூப் வீடியோவில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது. இந்த தம்ப்நெயிலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப், ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பும், அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் அதாவது டெஸ்க்டாப் மூலமா பிசி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் கைஸ். எந்த வித சிரமமும் கிடையாது. உங்களுடைய இமேஜஸ் எப்படி பிஎன்ஜி ஆக்குறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஐ கால்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த யூடியூப் தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஆப், எந்த எடிட்டிங் ஆப்பாக இருந்தாலும் சரி அதில் வந்து யூடியூப் தம்ப்நெயிலினுடைய அளவு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியா ஈஸியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் கைஸ். இப்போ வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னே அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது மொபைலில் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் எப்படி செட் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து மொபைலில் ரன் பண்ணிங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து கண்டிப்பாக எல்லா யூடியூப்பரும் வச்சுருக்கணும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா டீட்டெயிலும் காட்டும். அதே மாதிரி வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ண உடனே அதில் மேலே எடிட் அதாவது பென்சில் மார்க் வந்து ஒரு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாதிரி காட்டும் உங்கள் வீடியோவை. அதில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஓரத்தில், அதை வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே பிசி அதாவது லேப்டாப் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் அதாவது உங்களுடைய டெஸ்க்டாப்பருக்குள்ளே போனதுக்கப்புறம் க்ரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து சைட்டில் ஷோ ஆகும் நிறைய வந்து இமேஜஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அதுக்கப்புறம் பிசி அப்படிங்கிற மாதிரி டிஃபர் ஆகுது. இவ்வளோ தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒன்று தான் கைஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில்னா என்ன, யூடியூப் தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தட்ஸ் ஆல், லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். பை பை, சீ யூ நெக்ஸ்ட் டைம், சந்திப்போம்.